Hello students, welcome to Hiba Max 8th standard max la 4.5 la 6th question solve pannalam. If 32 men working 12 hours a day can do a work in 15 days, 32 men 12 hours 15 days modala adu ezhudhalam, days hours men 15 days 12 hours 32 men adutha. Then how many men working 10 hours a day can do double that work in 24 days? அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், எத்தனை மென்ஸ் தேவைப்படுறாங்க? 10 மணி நேரம் வேலை பார்க்கணுமா, 2 மடங்காக வேலை பார்க்கணுமா? அண்ட் 24 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ் வந்து 24, ஹவர்ஸ் வந்து 10, அண்ட் மென் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ். சரிங்களா, 6th க்வெஸ்சன். 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் இரு மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்? இப்போ இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணோம் மென் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல கம்பேர் பண்ணிடலாம். டேஸ் வந்து ஜாஸ்தியாகுது, டேஸ் ஜாஸ்தியானால் மென் வந்து என்ன ஆகிடும், கம்மியாகிடும் இல்லையா? ஸோ டேஸ் ஜாஸ்தியானால் மென் வந்து கம்மியாகிடுவாங்க. இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது முதல்ல என்ன எழுதணும், அன்னோன் ஃபேக்டர் எழுதணும் எக்ஸ் எழுதிட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது அப்படியே எழுதிருங்கன்னு சொன்னேன்னா இன் டூ, இன்டைரக்டு வந்ததுன்னா அது அப்படியே எழுதணும், 15/24 டைரெக்டாக அதை அப்படியே எழுதிடணும். அடுத்தது ஹவர்ஸ் வச்சு செக் பண்ணலாம். ஹவர்ஸ் வந்து கம்மியாகுது, ஹவர்ஸ் கம்மியானால் கண்டிப்பாக அதிக ஆட்கள் தேவைப்படும் இல்லையா? ஸோ ஹவர்ஸ் வந்து 10 குறைஞ்சிருச்சு, மென் வந்து ஜாஸ்தியாகிடுவாங்க. ஸோ இதுவுமே என்னது, இன்டைரக்ட், ஹவர்ஸ் குறைஞ்சிருச்சு மென்ஸ் கூட்டிட்டாங்க. ஸோ இதுவுமே இன்வர்ஸ் தான். ஸோ இன்வர்ஸ் தான்னு சொன்னால் அதை அப்படியே டைரெக்டாக எழுதிடணும், 12/10. இப்போ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் ஈஸியாக கிடச்சிடும். சால்வ் பண்ண போகிறேன். 12 ஒன் டைம், 12 டூ டைம்ஸ், கரெக்டாக 12 ஒன் டைம், 12 டூ டைம், 24. அடுத்து 10-15 ஃபைவ் டேபிளில் போகும். 5 2s are 5 3s are 15. ஸோ 10 வந்து 5 டேபிளில் 2 டைம்ஸ், 15 வந்து 5 டேபிளில் 3 டைம்ஸ். இப்போது 32 இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 2s are 4 எடுத்துக்கலாம். 4 டேபிளில் 32 எப்போ வரும், 8 டைம்ஸ் டைரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, 2 2s are 4. ஸோ 4 வந்து 32 எப்போ வரும்னா 8 டேபிளில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 × 3 மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா, 8 3s are 24 மென்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம 24 மென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ க்வெஸ்சனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், கேன் டூ டபுள் த ஒர்க். நான் ரெண்டு வாட்டி சொல்லியிருப்பேன், டபுள் த ஒர்க். அப்போ வந்து நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவை இன்டூ 2 பண்ணணும். சரிங்களா, டபுள் த ஒர்க்னா நம்ம மென் என்ன பண்ணணும், டபுளாக மாற்றிடணும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 × 2 24 × 2 48. ஸோ 48 மென்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.